ஹரே கிருஷ்ணா. ஒரு ஊர்ல ஒரு சாது இருந்தார். அவரும் அவருடைய மனைவி, அவ ரெண்டு பேரும் இருந்தா. நிறைய பகவானுக்கு சேவை பண்ணலாம், நிறைய கிருஷ்ண கதைகள் எல்லாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய கிருஷ்ண கதையை கேட்கணும். இதெல்லாம் வந்து அவ ரெண்டு பேரோட மெயின் ப்ரோக்ராமா இருந்தது. ஆனா இந்த சாது அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த ஊர்ல இருக்கிற மனுஷாலாம் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சோ, ஒரு பெரிய சாது மகாத்மா வந்திருக்கார் அப்படின்ன உடனே எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கறதும் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கறதும் இந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டார். இது இப்படி போக போக அவருக்கு வந்து டெய்லி காலம்பரில ஈவினிங் மட்டும் விசிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தே இருந்தாலே தவிர அவருக்கு அவருடைய பக்தி சாதனை பண்றதுக்கு டைமே கிடைக்கல. அவர் பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு விட்டு எடுத்து உட்காந்தா அந்த சாதுடைய மனைவி வந்து உட்காந்தா கேக்கிறதுக்கு அவளுக்கு வேற ஏதாவது என்கேஜ்மெண்ட் வந்துடுறது, இப்படியே இருந்தா. ஆனா அவருக்கு பல சித்திகள் உண்டு. ஆக்சுவலா பக்தர்களுக்கு எல்லாமே தானே ஆட்டோமேட்டிக்கா இந்த யோக சித்திகள்லாம் இருந்துருமா. அந்த யோக சித்தியில ஒரு சித்தி என்ன அப்படின்னா பிராப்தி சித்தின்னு பேர். அதாவது நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரியான உருவத்தை எடுக்க முடியும் அவளால. இந்த சாது என்ன சொன்னா, நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கிருஷ்ண கதைய வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்தா நடக்காது, ஏன்னா இங்க மக்கள் வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவளையும் வந்து நம்ம குத்த சொல்ல முடியாது, நமக்கும் வந்து அது ஒரு நல்ல சர்வீஸ் தான், என்ன பிரச்சாரம் பண்றது. ஆனா நம்மளுடைய ஒரு சுத்தத்துக்கு நம்ம கிருஷ்ண கதையை கேட்கணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் பறவையா மாறி ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு கிருஷ்ண கதை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் மனைவியா. இது ஒரு நல்ல ஐடியா தாங்கிற. சோ அவ ரெண்டு பேரும் ரெண்டு கிளிகளா மாறி ஒரு மரத்துல உட்காந்துட்டு அவர் வந்து கிருஷ்ணர் கதையை சொல்லிட்டு இருக்கார், பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கார். அந்த சாதுவுடைய மனைவி பெண் கிளியா மாறி உட்காந்து கேட்டு இருக்கா. சோ இது ரொம்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்ப வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பகவான் கதையை பேச முடியறது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு வேடுவன் வந்து அங்க வரான். அந்த வேடன் பாக்குறான், இந்த ரெண்டு பறவையை நல்ல பெருசா நல்ல குண்டா நன்னா இருக்கு ரெண்டு பறவைகள், இதை நம்ம அடிச்சானாக்க நமக்கு நல்ல ஒரு இறை இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து அம்பு எடுத்து அதை அடிக்க போறான். அப்போ அந்த பக்கம் ஒரு பருந்து வறந்து வருது. இந்த பருந்து என்ன பண்றது, அதுவும் பாக்கறது இந்த ரெண்டு பறவைய, அடாடா வேடன் அடிச்சு எடுத்துன்னு போயிட்டா நம்ம வந்து இந்த பறவைகள் எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு அதுவும் வந்து ரொம்ப மேல வட்டம் போட்டு எவ்வளவு கிட்டக்க வர முடியுமா அப்படி வருது. அப்போ இத வந்து அந்த சாதுவுடைய மனைவி வந்து பாத்துறா, அதாவது வேடன் வர்றத பாத்துறா, மேல பறவையும் பாத்துறா. அப்போ அந்த அவர் வந்து சொல்ற, அந்த சாது வந்து அவள்கிட்ட சொல்ற, நீ வந்து இதெல்லாம் நீ நினைக்காத, நீ வந்து வேடன் வரா ஏதா ஆயிடுமோ அப்படின்னு நினைக்காத, நீ கிருஷ்ண கதையை நீ தொடர்ந்து கேள் அப்படிங்கிறாப்புல சைக்கு காமிச்சுட்டு அவர் அவருடைய கிருஷ்ண கதை ரெசிட்டேஷன் அவர் நிறுத்தவே இல்லை. அவளு வந்து ஒரு நிமிஷம் அந்த மரணத்தை பத்தி நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் வந்து அவருடைய அந்த சத் உபதேசத்துல அவளுக்கு வந்து அந்த மனசு வந்து திரும்ப கிருஷ்ண கதையில லைக்க ஆரம்பிச்சுடுறது. அவ வந்து தன்னை கொல்றதுக்காக வேடன் வந்திருக்கான், பருந்து வந்திருக்கா, இதெல்லாம் அவளுக்கு தெரியவே இல்லை. அந்த சமயத்துல அங்க ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து வந்துட்டு இருக்கு, அந்த வேடனுடைய கால் கிட்டக்க வந்துடுறது பாம்பு. அந்த வேடன் தெரியாம அந்த பாம்புடைய வாலை வந்து மிதிச்சுட்டான். அவன் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கான் அம்பு, எதுக்கு இந்த ரெண்டு பறவைக்காக. அப்போ அவன் வாலை மிதிச்சும் அந்த பாம்பு வந்து கோவத்துல அந்த ஹண்டருடைய கால வந்து குத்திடுறது. அந்த குத்தினவன அவன் அம்பு வந்து எய்ம் பார்த்து வச்சிருந்தான் அந்த பறவை கடிக்கிறதுக்கு. அந்த வேதனையில அவன் கீழே விழுந்தவன்னு அவன் கையிலேருந்து அந்த அம்பு ரிலீஸ் ஆயிடுறது. ரிலீஸ் ஆனது அந்த குறி வந்து மாறி போய் மேல பறந்து இருக்கிற பருந்து மேல பட்டு பருந்து வந்து கீழே விழுந்து செத்து போயிடுறது. அந்த ரெண்டு பறவைகளுக்கு இருந்த ரெண்டு எதிரிகளும் வந்து ஒண்ணும் இல்லாம பகவான் கருணையில ஆனவன அப்ப அவர் பாக்குற. அப்ப அவர் சொல்றார், அதாவது உலகத்துல எல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய பிறப்பு எப்படி வந்து டிஸ்டைண்டா ஆயிருக்கோ அதே மாதிரி நமக்கு இறப்பு டிஸ்டைண்ட் ஆயிடுச்சு.
அதனால எந்த நிமிஷம் எது நடக்கும் அப்படிங்கறத பகவான் நிச்சயம் பண்ணி வச்சிருக்க. அதனால அத வந்து அந்த சிச்சுவேஷனை நம்மளால மாத்தவோ இல்லைனாக்க நம்மளால சரி செய்யவோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. ஆனா நம்மளால நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஒண்ணு அப்படின்னா, பகவானை வந்து நம்மளுடைய மனசுல கொண்டு வந்துட்டா அந்த பயங்கிறது போயிடும். நம்ம வந்து பகவத் பக்திக்கு நம்ம டயத்தை வந்து கொண்டு வர்றது இருக்கு பாரு, அதுதான் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே வந்து அவர் பார்த்துட்டார் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அவருக்கு வந்து அந்த பெண் அந்த சாதுவுடைய மனைவிக்கு அவருடைய அந்த கருத்துடைய அர்த்தம் வந்து அப்ப நல்லா புரிஞ்சுது. ஆக்சுவலா பாகவதம்ல கிருஷ்ணர் பிறக்கும் போது ஒரு ஸ்லோகம் வரும், அதாவது எல்லா இடத்துலயும் சத்துவகுணம் மேலோங்கி இருந்தது, அதே மாதிரி எல்லா கிரகங்களும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது, எல்லா திசையிலயும் சுப லட்சணங்கள் வந்தது, காலம் கூட சுபமாயிடுது அப்படின்னு வரும். சோ அது வந்து எப்படி அப்படின்னாக்க, அவர் கிருஷ்ணர் தேவகிய வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு கம்சன் நினைச்சு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா கம்சன் வந்து ஒரு அசுரன், நம்ம முடிவு பண்ணினா அதை மாத்தவே மாட்டான். ஆனா அப்படிப்பட்டவன் கூட பகவான் வரப்போறர் அப்படிங்கிற ஒரு ஒரு தேவகி எப்ப பகவான வந்து உட்கொண்டிருந்தாலோ அப்ப உடனே அவன் மனசு மாறிடுறது. அப்படி தேவகிய வந்து பாக்குறான், சரி என்னாலுமே என் தங்க இவ்வளவு எதுக்கு நான் கொல்லணும், இவ குழந்தைதானே எனக்கு எதிரி அப்படின்னு இவ்வளவு விட்டுருலான்னு விட்டுறானா. சோ அந்த மனமாற்றம், அதாவது அந்த மரணத்துடைய பிடியிலதான் இருந்த தேவகி, இதுக்கு கம்சன் கைய ஒண்ணு முடிவெடுத்துட்டா அந்த வாள் எடுத்துட்டானா அது வந்து வெட்டாம கீழே போட மாட்டான். ஆனாலும் அந்த பகவான் வந்து வந்துட்டார் அப்படின்னா அந்த காலம் கூட எப்படி மாறி ஒரு ஆஸ்பிஷியஸ் ஆர்ந்து பாருங்க. இதுதான் வந்து கிருஷ்ண கதை செய்யக்கூடிய ஒரு மேஜிக் இதுதான். சோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கை எப்படின்னா ப்ரீபெய்டு கார்டு மாதிரி, நமக்கு எல்லாம் ப்ரீயா எல்லாம் டிட்டர்மின் பண்ணி வந்தாச்சு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அதை வச்சுட்டு ஏதாவது மேனிபுலேட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற டயத்துல பகவானுடைய கதைகளும் பகவத் பக்திக்கும் நம்ம செலவு பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.